ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மம்மிஸ் லவ் கிச்சனில் பார்க்க போகிறது விரத நாட்கள் இல்லைனா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜவரிசி உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு கப்பு ஜவரிசி எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சிடுறேன். நான் வந்து பெரிய சைஸ் ஜவரிசின்றதுனால ஓவர் நைட் ஊற வைக்கிறேன். சின்ன சைஸ் ஜவரிசியாக இருந்தால் ஒரு 2 to 3 hours ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்புமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 1 tablespoon எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் 1 teaspoon ஜீரகம். நம்மளுக்கு இந்த உப்புமா செய்கிறதுக்கு வந்து ஒரு 10 to 15 minutes தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இப்போ வந்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஜவரிசி பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க இதில் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் வந்து ப்ரோட்டீன், அயன்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து நம்மளோட மசில்க்கு போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை 1/4 teaspoon மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஜவரிசி உப்புமா பார்த்திங்கன்னா விரத நாட்களில் அடிக்கடி செய்வாங்க, இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் டிஃபனுக்கு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவரிசி வச்சு நிறைய ஐட்டம் பண்ணலாம். பக்கோடா, கீர், நம்ம பாயசம் செய்வோம்லையே அதெல்லாம் கூட செய்யலாம். இப்போ நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம பொட்டேட்டோவும் போடுறதுனால நம்மளுக்கு விரத நாட்களில் இதை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் டே வந்து நம்மளுக்கு வயிறு வந்து ஃபுல்லாகவே இருக்கும், நம்மளுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணாது. 1 cup ஜவரிசிக்கு நான் 1/4 cup வேர்க்கடலையே நல்லா வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஜவரிசி வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியான வேலை வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணோன்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி வெஜிடேரியன்ஸுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜவரிசி தான். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெகுலராகவே. இதை இப்போ நம்ம பொட்டேட்டோ போட்டு 1-2 minutes இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ஜவரிசி வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, 6 months ஆன இந்த சாலிட் ஃபுட் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு கூட கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச ஜவரிசியை காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அது சாஃப்டாக இருக்கணும், அதுதான் கரெக்டானது. ஸோ நீங்கள் 1 cup ஜவரிசிக்கு கரெக்டாக 1/2 cup தண்ணி மட்டும் ஊற்றுங்க. அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜவரிசி உப்புமா வந்து களி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும். இது ஜவரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 to 10 minutes நீங்கள் வேக விடணும். இப்போ ஒயிட்டாக இருக்கிற இந்த ஜவரிசிலாம் கொஞ்சம் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜவரிசி வந்து இன்னொரு ஒரு பர்பஸ் கூட ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லைனா கான்ஸ்டிபேஷன் இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஜவரிசியை வந்து கொஞ்சமாக ஊற வச்சு அதை வேக வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஜவரிசிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்லூசன்ட் அதை டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இது வெந்துருச்சு, நசுக்கி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் வந்து கடைசியாக 1/2 lemonோட ஜூஸை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட குயிக்கான ஜவரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை இதெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு வந்து விரத நாட்களில் இந்த ஃபுட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த ஜவரிசி உப்புமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.